தமிழகமெங்கும் வியாபித்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம் உங்களில் ஒருவன் ரவிச்சந்திரன் வழக்கமாக பஃபின் வெப் ப்ரௌசரை தேர்ந்தெடுக்கிறோம் தொடரும் தொட்டவுடன் எமிஸ் அட்ரஸுக்கு போயிடுறோம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துட்றோம் ஸ்கீம்ஸ் என்ற தலைப்பை தேர்ந்தெடுக்கிறோம் அதை தொட்டவுடன் அதில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்கிற தலைப்பை தேர்ந்தெடுக்கிறோம் அதை தொடரும் தொட்டவுடன் இது மாதிரியான உட்பிரிவு தோன்றும் அதில் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற தலைப்பை தேர்ந்தெடுக்கிறோம் அதை தொடுகிறோம் தொட்டவுடன் இது மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் செலக்ட் க்ளாஸ் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை எவ்வாறு அதை பக்கத்தில் அந்த குறியீடை தொட்டவுடன் செலக்ட் கிளாஸ் ஒன்றாம் வகுப்பை தேர்ந்தெடுத்துட்டோம் அடுத்தது மீடியம் தேர்ந்தெடுக்கணும் செலக்ட் மீடியத்தை கருப்பு அந்த புள்ளியை தொடரும் மீடியம் தமிழ் மீடியமாக தமிழ் ஆங்கில மீடியமாக இருந்தால் ஆங்கிலம் அடுத்ததாக செலக்டர்ம் தொடுக்கிறோம் ஃபஸ்ட் டேம்னு ஒன்று பதியில அந்த ஃபஸ்ட் டேமுக்கு உண்டான அந்த கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துடலாம் சர்ச் கொடுத்துட்ட உடனே இந்த மாதிரியாக ஒன்றாம் வகுப்பு மாணவருடைய அத்துணைய மாணவருடைய லிஸ்ட்டும் காட்டப்படுகிறது இதில் மேலே இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம வழங்கப்பட்டு விட்டோம் அதனால் செலக்ட் ஆள் இந்த செலக்ட் ஆளை பக்கத்தில் இருக்கிற அந்த கட்டத்தை நாம் தொட்டோமானால் அனைத்து மாணவர்களுக்கும் பாக்ஸிலுக்குவே டிக் செய்யப்படுகிறது இதை முடித்தவுடன் கீழே வருகிறோம் இதில் பார்த்துருக்கலன்னா செலெக்ட் ஆல் புக்ஸ் என்று இருக்கும் அதுக்கு பக்கத்தில் சதுர வடிவில் ஒரு கட்டம் இருக்கிறது அல்லவா அதை தொடுகிறோம் தொட்டவுடன் ஒன்றாம் வகுப்பு அனைத்து பாடங்களும் அதில் வந்துவிடுகிறது மீண்டுமாக அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதில் ஏற்கனவே இருக்கிற அந்த தேர்தலை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த மாதத்தை தொட்டவுடன் அந்த இந்த வருடத்தில் இருக்கிற அத்தனை மாதங்களும் தோன்றும் அதில் நாம் ஜூன் மூன்றாம் தேதி நமக்கு புத்தகங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வழங்கப்பட்டது அதனால் மூன்றை நாம் தேர்ந்தெடுத்து அதை தொடுகிறோம் தொட்டவுடன் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்று அதில் வந்து அதில் வந்தவுடன் சப்மிட் கொடுத்து விடுகிறோம் சப்மிட் கொடுத்தவுடன் கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்மும் நாம் தொட்டு விடுகிறோம் கன்ஃபார்ம் தொட்ட பிறகு ஓகே கேட்கிறது ஓகேவையும் நாம் தொடுகிறோம் தொட்டவுடன் இந்த அனைத்து தகவல்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டு விடுகிறது மேலே இருக்கிற குறியை தொடரும் லாக் அவுட் பண்ணுறோம் வெளியே வந்துடுறோம் இப்படியாக ஒரு வகுப்பிற்கு மட்டும்தான் நாம் ஃபர்ஸ்ட் டேமுக்கு உண்டான புத்தகங்கள் வழங்கப்பட்டதை ஒன்றாம் வகுப்புக்கு மட்டும் இப்போது பதிந்தோம் அடுத்ததாக ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு இப்படியாக ஃபர்ஸ்ட் டேமுக்கு வழங்கப்பட்ட அந்த தேதிகளை இவ்வாறாக செலக்ட் செய்து நாம் சப்மிட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து ஓகே கொடுத்து நாம் சேவ் செய்து கொள்ள முடியும் மீண்டுமாக செகண்ட் டேமுக்கு வழங்கப்பட்ட அந்த தேதியும் இதே போன்று சென்று ஃபர்ஸ்ட் டேம்க்கு பதிலாக செகண்ட் டேம் கொடுத்து ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்புகளுக்கு உண்டான பதிவேற்றம் செய்யப்பட்டு இனி வரும் காலங்களில் அந்தந்த டேர்ம் புத்தகங்கள் வழங்கப்பட்டவுடன் உடனடியாக நாம் ஸ்கீம்ஸுக்கு சென்று டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சென்று புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் சென்று அனைத்து தகவல்களையும் நாம் உடனடியாக பதிவதன் மூலமாக நம் வேலையை நாம் சுலபமாக்கிக் கொள்கிறோம்